போறதுக்கு வழிய கண்டுபிடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும். எங்களுக்கு சோறு இதெல்லாம் வேணாம், வருஷம் வருஷம் இதே வேலைதான். எங்களுக்கு வருஷம் வருஷம் வந்தும் பாக்குறாங்க, எங்களுக்கு வீடு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். சின்ன மழை கடை எங்க வீட்டுல தண்ணி வந்துடும், அந்த சந்துக்குள்ள எல்லாம் வந்துடும், பக்கத்து சந்துக்குள்ள எல்லாம் வந்துடும். எங்க வீட்டுக்கன்ட்டே இல்ல, எங்க தனி வீட்டுக்கேன்ட்டே இல்ல, இந்த ஏரியால நான் ஏழு எட்டு வீடு இருக்கு, அந்த மாதிரிதான் ஆகுது. நாங்க கூலி வேலை தான் செய்யறோம், நாங்க சொந்தமா எந்த பிசினஸும் நடத்தல. போனாதான் சாப்பாட்டுக்கு, அவரும் போல, மூணு நாளா போல, ஏதோ அவங்க போடுறாங்க அதுதான் வச்சு நாங்க இது பண்றோம். கடனை உடனே வாங்கிதான் சாப்பிடணும், வேற எதுவும் இல்லை. About 10,000 families are living in the Arundhati Nagar area of North Chennai, Perambur, Mettupalayam. The entire area has been affected by the Nivar cyclone on 26th November. Although the government of Tamil Nadu has taken steps in cyclone relief work in other places of Chennai, no relief work has been carried out in this area till time. On the other hand, large buildings all over in South Chennai are equipped with all the adequate facilities for government offices and others. South Chennai is far ahead in terms of any development projects, but the whole of North Chennai is only middle class and poor people, thereby it is largely neglected. This is just one example of the storm relief efforts. Due to the heavy rains in the storm, water has seeped into his house for the past 2 days. When the water came like that, he stayed in that water for 2 days without any way. Because his health is not well, thus his legs soaked in water throughout the day. Now he is unable to move his legs because it was in water for too long. வந்து எந்த பத்திரிக்கையிலும் எந்த செய்திகளும் இது ஊர் பத்தி சொல்றதே இல்ல. ஆனா நீங்க தான் இப்ப முதல் தடவை வந்திருக்கீங்க. அருந்ததி நகர் இவ பாதிப்பு. ஏனா ஒரு 10,000 பேர் கிட்ட இருக்க ஜனம் இருக்காங்க, 5,000 வீடு இருக்கு. ஆனா இது பத்தி யாருமே அரசாங்கம் சொல்றது இல்ல. எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல, யார் அரசாங்கமும் வந்து பார்க்கல, எந்த கட்சிக்காரங்க வந்து பார்க்கல. இங்க அருந்ததி நகர்ல இருந்து பேசுறேன் சார். எங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு வெள்ளம் வந்தா எங்களை வந்து யாரும் பாக்குறது இல்ல சார். எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி தான் மெயின் தேவை. எங்களுக்கு சாப்பாடு போட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லை சார். குடிக்கிறதுக்கு தண்ணி கடை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்களால இங்க இருந்து அன்றாட கஷ்டப்படுற தொழிலாளிங்க இங்க இந்த பகுதியில இருக்கிறவங்க, இங்க இருந்து நாங்க இப்போ மெயின் ரோடு போனதான் எங்களுக்கு பஸ். எங்க வீட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலும் சேர்றவங்க பொம்பளைங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் சார் போய் சேர்றாங்க. இந்த தண்ணி இங்க இருந்து போறதுக்கு 1 கிலோமீட்டர் போயிட்டு தான் நாங்க மெயின் ரோட்ல பஸ் ஏறணும். அந்த நிலைமையில நாங்க குழந்தை குட்டிகளோட வச்சுன்னு இருக்கிறாங்க. அதாவது அந்த அடப்பு ஆயிருக்கு, அந்த அடப்பு கிளியர் பண்ண இருக்கணும்னா கேட்டா மெட்ரோ டிபார்ட்மெண்ட்ன்றாங்க. குடிக்க தண்ணீரே பொல்யூஷன்ல தான் சார் வருது. இந்த தண்ணீர் நாங்க எவ்வளவு காசு, நாங்கன்ற அன்றாடம் கஷ்டப்படுறவங்க, நாங்க எம்ப்ளாயிஸா, எங்களுக்கு மாசத்துக்கு இவ்வளவு வருது, அந்த வருமானத்தை தள்ளி வச்சுட்டு போய்க்கிறதுக்கு இன்னைக்கு போனாதான் சார் எங்களுக்கு ஊதியம். இந்த ஊதியத்தை வச்சுட்டு தான் சார் நாங்க சாப்பிட முடியும். இந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க முதலமைச்சர் கருணை மனசை வச்சு இதை இனிமே நாங்க வளர்ந்ததுக்குனால பின்னாடி இருக்கிற பிள்ளைங்களாவது நிம்மதியா வளரணும் அன்றதுக்கு நாங்க இந்த பகுதியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இனிமே இந்த தண்ணி வராம ஆரோக்கியத்துக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஐயா. சின்ன மழை வந்தாலும் நிறைய தண்ணி வந்துடுது, பெரிய மழை வந்தாலும் தண்ணி வந்துடுது. எனக்கு சம்பாடுறதுலாம் இல்லை, என் பிள்ளை பையனுக்கும் வேலை இல்லை. சும்மாவும் உட்காந்துருக்கோம், ஊரார் வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிடும். டிஎம்கேக்காரங்களும் சரி, பழனிசாமியும் சரி, யாருமே வந்து எங்களை கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. சும்மா பார்வை வந்து பார்த்து நீங்கள் கேட்குற மாதிரி கூட அவங்க வந்து கேட்டு பார்த்துட்டு போகல. எங்களுக்கு வீடு சீர் பண்ணி கொடுக்கணும் சார், தண்ணி வராத மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வீடுங்களை சரி பண்ணிக்கிறோம். இந்த தண்ணி வந்தால் எங்களால் முடியல, நாங்கள் வெளியவும் போக முடியல, ஸ்கூலுங்களும் இல்லை. எங்கன்னா ரூம் கேட்கறதுக்கு ஸ்கூலுங்களும் இல்லை. நாங்கள் எங்கே போகிறது, இதே இடத்துல தான் இருக்கணும். ஏதோ சாப்பாடு யாருன்னா மாடி வீடு கொடுங்க, கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. டெய்லி நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்களா? யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இது பண்ணணும். அது கரெக்டாக இருந்தால் நம்ம ஏன் இன்னொரு வீட்டுக்கு போவோம், இன்னொருத்தர்கிட்ட போய் இருப்போம்? நம்ம வீடு கிளீனாக இருந்தால் நம்மளுக்கு எதுக்கு இது? இந்த தண்ணி நிற்காத பண்ணி பண்ணி கொடுக்குறோம் சார். மழை வந்தால் தண்ணி வராத மாதிரி செய்யுங்க, வேறு எதுவும் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு அவங்க பணம் கொடுக்கணும், நாங்கள் இது பண்ணணும், அதெல்லாம் இல்லை. புரியுதா? எங்களுக்கு சீர் பண்ணி தண்ணி நிற்காத மாதிரி சேர்ந்து கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு போதும். கஷ்டமாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து ஒரு 2 நாள் வந்தால், தொடர்ந்து 2 நாள் மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் பாதிக்கப்படுறது, ரொம்ப பாதிக்கப்படுறோம். அரசு அதிகாரிகள் யாருமே, கட்சிக்காரங்க யாருமே வந்து பார்க்கறது இல்லை ப்ரோ. என்னன்னா இவங்க வந்து பார்க்குறாங்க, ஓ பண்ணுறோம் சொல்லிட்டு போயிடறாங்க. இதனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு, இங்கே எல்லாருமே கூலி செய்கிற வேலை ஆட்கள் தான் நிறையா பேர்.
இவங்க வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போறாங்க ஆனா இதுக்கான எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டறாங்க கட்சிக்காரங்க வந்து பாக்குறதே இல்ல எங்க தொகுதின்ற எங்க ஒரு மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு இதுவே மறந்துட்டு இருக்காங்க வந்து ஓட்டு கேக்குறதுக்கு அங்க முட்டோ வராங்க கும்பல் கும்பலா வருவாங்க இந்த கட்சி கேக்குறதுக்கு ஓட்டு கேக்குறதுக்கு அந்த முட்டோ வராங்க நாங்க பண்றோம் இத செய்றோம் அத செய்றோம் சொல்றாங்க அதான் இதுவரைக்கும் யாருக்கும் ஒரு ஒரு இது கூட கட்டி கொடுத்தது இல்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன மாலை வந்தா கூட குழந்தைகளை வச்சு பாதிக்கப்படுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அரசு அதிகாரி கிட்ட எவ்வளவு லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இங்க இங்க வந்து வரல யாருமே வரல அந்த மெயின் ரோட்ல நீங்க அடைப்பு எடுத்து விட்டாவே எங்களுக்கு போதும் இங்க தண்ணி வராது